தெலுங்கானாவில் சரக்கு ஆட்டோ மீது மோதிய இருசக்கர வாகனத்தில் வந்தவர் தூக்கி வீசப்படும் பதற வைக்கும் காட்சிகள் வெளியாகியுள்ளது. தெலுங்கானா முதலமைச்சர் சந்திரசேகர ராவ் தலைமையில் நடைபெறும் பிரகதி நிவேதனா சபா என்ற நிகழ்ச்சிக்கு 25 லட்சம் பேர் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிகழ்ச்சியில் பிற மாநில முதலமைச்சர்களும் பங்கேற்கும் நிலையில் கொங்கரா கலன் பகுதியில் ஒரு வழிச்சாலை இருவழிச்சாலையாக மாற்றப்பட்டது. அப்போது அவ்வழியே வந்த இருசக்கர வாகன ஓட்டி எதிரில் வந்த சரக்கு ஆட்டோ மீது மோதியதில் தூக்கி வீசப்பட்டார். சரக்கு ஆட்டோ மீதும் தரையிலும் தலை மோதாமல் தப்பிய அந்த இளைஞன் மேலே எழுந்தான். இது குறித்த காணொளி காண்போரை பதற வைத்துள்ளது.